ஹாய் காய்ஸ், குழந்தைங்கனா நம்மளை யாருக்கு தான் பிடிக்காது? நம்ம குழந்தைய பார்த்தா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் அது கூட விளையாடுவோம். ஆனால் அமெரிக்காவில் கொலராடோன்ற ஒரு பகுதியில் 1996 ஜான் பென்னட் ராம்சே அப்படின்ற பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு 6 குழந்தைய ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை வருடங்கள் ஆயும் இன்னுமே அந்த கொலையை யார் பண்ணது அப்படின்னு போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. சோ நம்ம இன்னைக்கு ஜான் பென்னட் ராம்சேயோட மர்டர் மிஸ்டரியை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். December 1996 கிறிஸ்மஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஜான் பென்னட் ராம்சே காணாம போறாங்க. ஜான் பென்னட் ராம்சே காணாம போனதை தெரிஞ்சதும் அவங்களுடைய அம்மா பேட்ரிக் ராம்சே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. போலீஸும் வீட்டுக்கு வந்ததும் அவங்க காணாம போனதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் போலீஸ்கிட்ட பேட்ரிக் ராம்சே சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜான் பென்னட் ராம்சேயோட வீட்டுக்கு ரேன்சம் நோட் ஒன்று வருது. ரேன்சம் நோட் அப்படின்றது, ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்கன்னா அவங்கள கடத்தி வச்சிருக்கவங்க எங்களுக்கு இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த நபரை திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. ஸோ அந்த லெட்டரை தான் ரேன்சம் நோட்னு சொல்கிறாங்க. அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னா, $1,000,000 அமெரிக்கன் மணி கொடுத்தீங்கன்னா உங்களோட குழந்தைய நாங்கள் விட்டுடுவோம் அப்படின்னு ஒரு நோட் வருது. ஆனால் அந்த நோட் எங்கேருந்து வந்துச்சு, யாரை அனுப்புனா அப்படின்ற எந்த இன்ஃபர்மேஷனும் அதில் இல்லை. போலீஸும், நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் இந்த கேஸை சீக்கிரமாக முடித்து உங்கள் குழந்தைய உங்கள் கிட்டே கொண்டு வரோன்னு ஹோப் கொடுத்துட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அடுத்த நாளும் ஆகுது. கிறிஸ்மஸ் அன்னைக்கு December 25 பேட்ரிக் ராம்சே வீடு கிளீன் பண்ணுறதுக்காக பேஸ்மெண்ட்க்கு போகிறாங்க. அங்கே தான் அவங்க ரொம்பவும் அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அங்கே பேஸ்மெண்ட்டில் ஜான் பென்னட் ராம்சே தன் மேலே பெட்ஷீட் போத்தியபடி படுத்திருக்கிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கு அதை பார்த்ததும் ரொம்பவும் பயமாயிடுது. கிட்ட போய் பார்த்த அப்புறம்தான் அவங்களுக்கு புரியுது, ஜான் பென்னட் ராம்சே இறந்து போய் ரொம்ப நேரம் ஆகுது. உடனே அவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு செக் பண்ணுறாங்க. அப்போது ஜான் பென்னட் ராம்சே மேலே போத்திருந்த பெட்ஷீட்டில் ஒரு பிளட் சாம்பிள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டெட் பாடிக்கு பக்கத்தில் ஒரு ஷூ பிரிண்ட்டையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஜான் பென்னட் ராம்சேயோட டெட் பாடி போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பி வைக்கப்படுது. போஸ்ட்மார்ட்டமில் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட தலையில் பலமாக தாக்கியிருக்கிறதாகவும் நெக்கில் 2 இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான் பென்னட் ராம்சேவை ரேப் அட்டம் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரேப் பண்ணலை அப்படின்னு டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜான் பென்னட் ராம்சேவோட மர்டர் கொலராடோ பகுதியிலே ஒரு பெரிய ஹைக் கிரியேட் பண்ணுது. ஏன் அப்படின்னா, ஜான் பென்னட் ராம்சேயோட அம்மா பேட்ரிக் ராம்சே ஒரு பெரிய மாடல்னும் நிறைய மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் வேர்ல்ட் பீஜியன்ட்லலாம் வின் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஜான் பென்னட் ராம்சேவையும் தன்னை போல பெரிய மாடலாக ஆக்கணுன்றதுதான் பெரிய ஆசை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஜான் பென்னட் ராம்சே தனது 5 டான்ஸ் சிங்கிங் அப்படின்னு நிறைய ப்ரோக்ராம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெரிய மாடலாகவும் மேகசின் கவர் பேஜிலலாம் அவங்க ஃபோட்டோ வரும், அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னு அந்த ஊரில் சொல்கிறாங்க. அதனால தான் ஜான் பென்னட் ராம்சே இறந்து போனது அங்கே பெரிய ஒரு ஹைக் கிரியேட் பண்ணியிருக்கு. ஜான் பென்னட் ராம்சேவோட போஸ்ட்மார்ட்டமில் அவங்க கடைசியாக ஒரு பைனாப்பிள் தான் சாப்பிட்ருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. ஸோ போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை அந்த பைனாப்பிள்லேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. ஜான் பென்னட் ராம்சே காணாமல் போன அன்னைக்கு ஜான் பென்னட் ராம்சேவும் அவங்க அண்ணனும் தான் பைனாப்பிள் கட் பண்ணி சாப்பிட்டது கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இதை பற்றி ஜான் பென்னட் ராம்சேயோட அண்ணன் கிட்ட விசாரிக்கலான்னு போகும் பொழுது ஜான் பென்னட் ராம்சேயோட பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இதுக்கு அலோ பண்ணவே இல்லை. அவங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜான் பென்னட் ராம்சேயோட போஸ்ட்மார்ட்டமில் ரேப் அட்டம்ப்ட்ன்னு இருக்கு. 9 பையனான ஜான் பென்னட் ராம்சேயோட அண்ணன் எப்படி ஜான் பென்னட் ராம்சேவை ரேப் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பேசி இந்த இன்வெஸ்டிகேஷனை இங்கேயே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதுக்கு மேலே போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை வெளியே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பைனாப்பிளுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கலாம், அதில் ஜான் பென்னட் ராம்சேவோட அண்ணன் ஜான் பென்னட் ராம்சேவை அடிச்சிருக்கலாம், இந்த சண்டையில் எதிர்ச்சியாக கூட ஜான் பென்னட் ராம்சே இறந்துருக்கலாம். ஆனால் அவங்களுடைய பையன் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த விஷயத்தை ஃபுல்லாக மாற்றி ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி அவங்க ஃபேமிலியே நம்மக்கிட்ட விளையாடுறாங்களோ அப்படின்ற ஒரு அசப்ஷனை போலீஸ் முன்வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கான எந்த எவிடன்ஸுமே அவங்களுக்கு கிடைக்காததுனால இந்த இன்வெஸ்டிகேஷனை இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு வெளியே இன்வெஸ்டிகேஷனை தீவிரமாக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போலீஸ் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணவங்க பேர் தான் பில். இவர் யார் அப்படின்னா, ஜான் பென்னட் ராம்சேயோட நெய்பர்னும், ஜான் பென்னட் ராம்சே காணாமல் போன அன்னைக்கு இவர் மட்டும்தான் சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஜான் பென்னட் ராம்சேக்கு கிஃப்ட் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது. இதை பற்றி பில் கிட்ட கேட்கும்போது பில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு ஜான் பென்னட் ராம்சேவை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் எப்போவுமே கிறிஸ்மஸ் அப்போது நான் ஜான் பென்னட் ராம்சேக்கு கிஃப்ட் அண்ட் சாக்லேட்ஸ் கொடுத்து நான் சர்ப்ரைஸ் பண்ணுவேன். இன்னுமே ஜான் பென்னட் ராம்சே இறந்து போனதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல, கண்டிப்பாக இந்த கொலையை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனை போலீஸ் பில்லோட ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க. அப்போது பில்லோட ஒய்ஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாள் பில்க்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனப்போ ஜான் பென்னட் ராம்சே வந்து பார்த்ததாகவும் பில் சீக்கிரமாக குணமாகணுன்றதுக்காக ஒரு கிளிட்டரை கிஃப்டாக கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. பில் ஜான் பென்னட் ராம்சே மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படின்னா, தான் இறந்து போயிட்டப்புறம் கூட அந்த சவப்பெட்டியில் இந்த கிளிட்டரையும் வச்சு என்னோட புதைச்சிருங்க அப்படின்னு சொன்னதாகவும் பில்லோட ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. மேலும் இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, பில்லோட குழந்தையும் 6 வயசு இருக்கும் பொழுது இதே மாதிரியே கொல்லப்பட்ட நிலையில் அவங்களுடைய பேஸ்மெண்ட்டில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், இதனால் பில் சைக்கோபேத் அப்படின்ற ஒரு டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதனால் அந்த வயசு இருக்கிற எல்லா குழந்தைகளுமே இவர் கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷனை வைக்கிறாங்க. இவ்வளோ சந்தேகங்கள் பில் மேலே இருந்தாலுமே ஜான் பென்னட் ராம்சேயோட ட்ரெஸ்லேருந்து கிடைக்கப்பட்ட டிஎன்ஏ சாம்பிள் இவர் கூட மேட்ச் ஆகலைன்ற காரணத்துக்காக இந்த இன்வெஸ்டிகேஷனை இவரோட நிறுத்திட்டு சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்தே இவரை எடுத்துடுறாங்க. 2001 கேரி ஒலிவியா அப்படின்ற ஒருத்தரை சந்தேகத்தின் அடிப்படையில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவருடைய வீட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது அவர் வீடு ஃபுல்லாகவே ஜான் பென்னட் ராம்சேயோட ஃபோட்டோ மாட்டப்பட்டிருக்கிறத பார்க்குறாங்க. இதை பற்றி அவர்கிட்ட கேட்டப்போ, ஜான் பென்னட் ராம்சே ஒரு அழகான குழந்தைன்னும், அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப பெரிய செலிப்ரிட்டி, எனக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும், அதனால தான் என் வீடு ஃபுல்லாக அவங்களோட ஃபோட்டோவை நான் மாட்டி வச்சுருக்கேன், வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. ஜான் பென்னட் ராம்சே ட்ரெஸ்லேருந்து கிடைக்கப்பட்ட டிஎன்ஏ சாம்பிளை இவர் கூட மேட்ச் பண்ணுறாங்க, இவர் கூடயும் அந்த டிஎன்ஏ சாம்பிள் மேட்ச் ஆகவே இல்லை, அதனால் கேரி ஒலிவியாவையும் சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்துடுறாங்க. கொஞ்ச நாள் கடந்து போகுது. 2006 ஜான் மார்க் அப்படின்ற ஒரு 41 எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவர் அங்கே இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிறதாகவும் ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறதாகவும் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் வருது. ஜான் பென்னட் ராம்சேவும் இதே ஸ்கூலில் படித்த காரணத்தினால ஜான் மார்க்கை அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் ஜான் மார்க்கோட மெயில்ஸை செக் பண்ணுறாங்க, அதில் நிக்கி அப்படின்ற வேர்ட் நிறைய மெயிலில் யூஸ் பண்ணதையும் கண்டுபிடிக்கிறாங்க. விசாரணையில் நிக்கின்றது ஜான் பென்னட் ராம்சேவோட பெட் நேம் அப்படின்றதும் தெரிய வருது. இதை பற்றி மார்க் ஜான் கிட்ட விசாரிக்கும் பொழுது, அவரும் கேரி ஒலிவியா மாதிரியே அவங்க ஒரு பெரிய செலிப்ரிட்டி, எனக்கு அவங்கள பிடிக்கும், அதனால நான் அவங்கள பற்றி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக அந்த டிஎன்ஏ சாம்பிளை ஜான் மார்க் கூட மேட்ச் பண்ணி பார்த்துருக்காங்க, இவர் கூடயும் அந்த டிஎன்ஏ சாம்பிள் மேட்ச் ஆகவே இல்லை, அதனால ஜான் மார்க்கையும் சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து எடுத்துடுறாங்க. இதே மாதிரி போலீஸ் 200 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடிச்சி டிஎன்ஏ சாம்பிள் மேட்ச் ஆகலைன்ற ஒரே காரணத்துக்காக இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்படியே சில வருடங்களும் போகுது. இந்த கேஸ் பற்றின ஆர்டிகல்ஸ் நிறைய படித்த டாக்டர் ஹென்ரின்றவர், இந்த கிளாத்ல இருக்கிற டிஎன்ஏ குழகாரனோட டிஎன்ஏயே இல்லை, ஏன்னா கிளாத் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல கூட சில மிஸ்டேக்ஸ்னால அங்கே வேலை செய்கிறவங்களோட டிஎன்ஏ கூட அந்த கிளாத்ல ஒட்டியிருக்கலாம், ஸோ அதனால இந்த டிஎன்ஏ சாம்பிளை மட்டும் வச்சே அந்த குழகாரனை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக டாக்டர் ஹென்ரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, புதுசாக மேனுஃபேக்சர் பண்ணி
பேக் பண்ணி வச்சிருக்கிற ஒரு கிளாத்ல இருந்து ஒரு டிஎன்ஏவை எடுத்து இதை ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. இந்த கேஸ்ல போலீஸ் பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னா, அந்த டிஎன்ஏ சாம்பிளை மட்டும் வச்சே நிறைய சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருந்து அவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒழுங்காக விசாரிக்காம டிஎன்ஏ சாம்பிளை மட்டுமே நம்பி இத்தனை பேரை விசாரிச்சு கடைசி வரைக்குமே கொலைகார யாருன்றத கண்டுபிடிக்கவே இல்லை. முன்னாடி விசாரிச்சவங்களையும் திருப்பவும் கூப்பிட்டு ரீ இன்வெஸ்டிகேஷன் நடத்தவே இல்லை. இன்னுமே இந்த கேஸ் நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா யார் கொலை பண்ணாங்கன்னு போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. பில், கேரி ஒலிவியா, ஜான் மார்க் இந்த மூணு பேர்ல யாரு பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ.